மாறா இயேசுவை நாம் பாடி துதிப்போம். நீச்சும் இன்றும் இன்றும் மாறா இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். நாமாமே என் ஆத்மாவின் கீதாமே, என் நேச இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேச இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஒரு பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில், ஒர பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். நாமமே என் ஆத்துமாவின் கீதாமே, என் நேச இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நேச இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமிழ்ந்து மாழாதே, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமிழ்ந்து மாழாதே, ஆப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே, என் நேச இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேச இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதாம், தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதாம், ஆழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். ஒரு பயங்கரமான புயல் வந்தாலும் அதன் மத்தியில் ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார். அவர் ஹலலூயா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சண்டை கிளாஸுக்கு போகிற சண்டை கிளாஸுக்கு போகும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார், அவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அவர் ஹலலூயா சந்தோஷமா ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்மளுக்கு தெரிந்த இன்னொரு பாடலை நாம் பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். கெருபின் சேராபின்கள் ஓய்வின் தீமை போட்டுதே, உலக திருச்சபையெல்லாம் ஓய்வின் தீமை போட்டுதே என்ற பாடலை சேர்ந்து ஆண்டவரை மேம்படுத்தி பாடுவோம். கெருபின் சேராபின்கள் உமை போற்றுதே, உலக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிடாவின்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே, உலக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட,
நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. அனைத்திலும் உந்தன் மகிமை நீரைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் முந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் முந்தன் மகிமை நீரைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் முந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்கு தானே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்கு தானே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்த எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. வானமும் அது சிங்காசனம் பூமி உந்தன் பாதபடி. வானமும் அது ஆலயம் நீ தங்கும் தூய ஸ்தலம். வானமும் அது சிங்காசனம் பூமி உந்தன் பாதபதி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம் நீ தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா நீ நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா நீ நித்திய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. வானம் பூமி உள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்லா யாருண்டு தேவனே. உலகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பம் இல்லை. உம்மை அல்லா யாருண்டு தேவனே. உலகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தி. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தி. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே.
வனமும் அது சிங்காசனம், பூமி உந்தன் பாதபடி. நாங்கள் உங்கள் தேவ ஆலயம், நீ தங்கும் தூய தலம். வனமும் அது சிங்காசனம், பூமி உந்தன் பாதபடி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே. பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளயாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளயாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. இயேசு பாதுகாப்பான், நம்மில் அன்பு வைப்பாயே என்றுமே. என்னை நடத்துவார், நம்மை பாதுகாப்பான், நம்மில் அன்பு வைப்பாயே என்றுமே. எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதற்கண்டும் பயப்படேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சடே. அஞ்சிடேன் நான் பயப்படேன், நான் பயந்திடேன் ஒரு பொது. நான் அஞ்சிடேன் நான் சுரங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒரு பொது. நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என்னில் அன்பு வைப்பார் என்றுமே. என்னை நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என்னில் அன்பு வைப்பார் என்றுமே. நின்றாலும் வாழ்வில் பெரும் சூழ்ந்தாலும் எனக்கு எனக்கு என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் எனக்கு பாலிருள் என்னோட சூழ்ந்தாலும் எனக்கு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என்னில் அன்பு வைப்பார் என்றுமே. என்னை நடத்துவார், இசு பாதுகாப்பார், என்னில் அன்பு வைப்பார் என்றுமே. இசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என்னில் அன்பு வைப்பார் என்றுமே. இசு நடத்துவார், இசு பாதுகாப்பார், என்னில் அன்பு வைப்பா என்றுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடும் பள்ளங்களை கடந்திடுவேன், மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான்காம் சங்கீதம் ஏழாவது வசனம், 34 சங்கீதம் 7 வசனம் படிங்க. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஆமென்.
அல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு பயப்படுற பிள்ளைங்களை கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆமென். ஆமாம், பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விட சூழ ஆமென் நம்மளை பாதுகாக்கிறார். ஆமென். நமக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னால் பாளையம் இறங்கி விடுவிக்கிற தேவன் நம்முடைய. அப்போ நம்ம கர்த்தருக்கு பயந்துருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். நீதிமொழி 28:13 இருக்கு. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஆகவே தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து நம்ம 28:13 அப்படியா? இது வேற வசனம். தீமையை வெறுப்பது 28:28 இருக்கு. எத்தனை வசனம் யார் சொல்லுங்க? 8:13 நீதிமொழிகள் 8:13 இருக்கு. நீதிமொழிகள் 8:13 தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஆமென். ஆகவே தீமையை வெறுத்து கர்த்தருக்கு நாம் பயப்படுறவர்களாக இருந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக பரலோகமே அவருடைய தூதர்கள் நமக்கு பாதுகாப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கிறவர்களாக இருக்கணும். 4வது வசனம் அதே சங்கீதத்தில் 4வது வசனத்தை பாருங்கள். 4வது வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கி விட்டார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நான் கர்த்தரை தேடினேன். நீ கர்த்தருக்கு பயந்திருந்தா பரலோகம் உன்னை பாதுகாக்கும். நான் கர்த்தரை தேடினேன். ஆமென். கர்த்தரை தேடினா கர்த்தர் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவார். நிறைய பயம் இருக்கு. 14 வகையான பயம் அப்படின்னு ஒரு இடத்துல நான் பார்த்ததை எழுதி வச்சிருக்கிறேன். 14 வகையான பயம் மனிதனுக்கு இருக்குதான். அந்த பயத்தில் எல்லாத்துக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பார். ஆமென். கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தரை தேடுவதும் கர்த்தருக்கு பயப்படுவதும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் மிகவும் இன்றியமையாததாய் இருக்கிறது. அல்லேலூயா. மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. கர்த்தரை தேடுவதும் கர்த்தருக்கு பயப்படுவதும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைக்கும் மிகவும் முக்கியமானதாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 22:4 சங்கீதம் 22:4 படிங்க. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு கர்த்தர் விடுவிக்கிறவர், விடுதலை தருகிறவர். அல்லேலூயா. ஆகவே எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களையும் கர்த்தருக்கு பயந்தவர்களையும் கர்த்தர் விடுவிக்கிறார். ஆகவே நம்பிக்கை, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களை கர்த்தர் விடுவிக்கிறார். ஆமென். எங்கள் பிதாக்கள் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். அல்லேலூயா. நீ கர்த்தரை நம்பினா கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்பிக்கை இல்லாத இருந்த ஒரு காலம் இருந்தது. அப்பொழுது எலியா தீர்க்கதரிசி அங்கே வந்தார். அந்த ஜனங்களை பார்த்து சொன்னார், எந்த மட்டும் நீங்கள் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொன்னா அந்த ஜனங்கள், அவங்க இஸ்ரவேல் ஜனங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, அவங்க அதுக்கு பதில் சொல்ல முடியாம யார் தெய்வம் தெரியாம இருந்தாங்க. யார் தெய்வம் தெரியாம இருந்தாங்க. அப்போ எலியான்னு சொன்னார், அப்படி ஒரு சவால் செய்வோம், ஒரு சவால், அக்னினால நம்ம பலி வைப்போம், அக்னினால எந்த தெய்வம் உத்தரவு அருளுகிறதோ அந்த தெய்வமே மெய்யான தெய்வம் என்று எடுத்துக்கொள்வோம், என்று தெரிந்து கொள்வோம் என்று சொன்ன பொழுது அப்பொழுது மக்கள்லாம் சொன்னாங்க, இது சரியான வார்த்தை. இன்னும் தெரியல, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் நடத்தப்பட்ட ஜனங்களுக்கு யார் உண்மையான மெய்யான தெய்வம்னு தெரியல. ஆகவே இப்பொழுது இந்த சவாலை இந்த எலியா சொன்ன பொழுது
இது சரியான வார்த்தை அப்படின்னு சொன்னாங்க. ஆமென். அதுக்கப்புறம் பாகால் தீர்க்கதரிசிகள் அந்த பலியை வைத்து பாகாலே பாகாலே எங்களுக்கு உதவி செய்தாலும் ஒரு பலி ஒரு உத்தரவும் வரலை, ஒரு காரியமும் நடக்கலை. அதுக்கு பிறகு எலியா வந்தார். எலியா வந்து அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு பலிபீடத்தை சரிப்படுத்தினார். பலிபீடத்தை சரிப்படுத்திட்டு ஆண்டவரே உம்முடைய நீதே தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், ஆமென், ஆகவே உம்முடைய வார்த்தையின்படியே நான் செய்தேன் என்பதை இந்த ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்று ஒரு மிக சுருக்கமான அருமையான ஒரு ஜெபத்தை அவர் பண்ணினார். இதெல்லாம் பைபிளில் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். எங்கே இருக்குது இது? ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரத்தில் இருக்கிறார். ஆகவே ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுருக்கமான ஜெபம் அங்கே செய்கிறார். என்ன செய்கிறார்? 36-37 படிங்க. 36-37 அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும். அதாவது எலியாவுக்கு நல்லா தெரியும், நீர் தேவன், ஹல்லேலூயா, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் யாரு உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். ஆண்டவரே நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்திருக்கிறேன். என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் ஜெபம் பண்ணார். அப்ப என்ன நடந்தது படிங்க. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. எல்லாத்தையும் அந்த வானத்திலிருந்து அக்கினி வந்து, கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் அங்கே தண்ணி ஊற்றியிருந்தாங்க. அந்த வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் என்ன பண்ணுச்சு? நக்கி போட்டது. ஆமென். ஜனங்கள் இதை பார்த்தோன்னே என்ன பண்ணாங்க படிங்க. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இதை பார்த்த பிறகுதான் ஜனங்கள் சொல்றாங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா உண்மையான தேவன் யாருன்னு அவங்களுக்கு தெரியல. ஆகவே அவங்க தேவன், அதாவது உண்மையான தேவன் அவங்கள நடத்தினார், அவங்க பிதாக்களை நடத்தினார், அற்புதமாக நடத்தினார். எகிப்திலிருந்து வெளியில் வந்தாங்க, வனாந்திரத்தில் அற்புதமாக போஷித்து நடத்தினார், அற்புதமாக பாதுகாத்தார். இதெல்லாம் அந்த ஜனங்களுக்கு தெரியல. இதனால் எலியா வந்து ஏன் இப்படி ரெண்டு நினைவாக இருக்கிறீங்க, கர்த்தர் தெய்வம், கர்த்தர் தெய்வம் ஆனால் அவரை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொன்னார். ஒன்றுமே தெரியாமல் இருந்தாங்க. அப்போ தேவன் அவரே தெய்வம் என்பதை அங்கே வெளிப்படுத்தி காண்பித்த மாத்திரத்தில் ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க, என்ன பண்ணாங்களே, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே, முகம் குப்புற விழுந்து என்ன பண்ணாங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிதாக்கள் என்ன பண்ணாங்க, உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். ஆண்டவரை நம்பினா கர்த்தர் உன்னை விடுவிப்பார். அல்லேலூயா. முழுசா நம்பணும், முழுவதுமா என்ன கர்த்தர் விடுவிப்பார், விடுவிப்பார்னு நீ நம்புறத உன் வாயில சொல்லணும். இந்த இக்கட்டில் இருக்கிற, இந்த கஷ்டத்தில் இருக்கிற, இந்த நெருக்கத்தில் இருக்கிற, நிச்சயமாக கர்த்தர் என்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நிச்சயமாக கர்த்தர் என்னை விடுவிப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 54:7 படியுங்கள். 54:7 படிங்க. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார்.
எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். நெருக்கப்படுகிறாயா? நெருக்கத்துக்குள்ள போய்கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லா நெருக்கங்களும் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். கொஞ்சம் நெருக்கத்தை தான் நீக்கினாரு, மீதியெல்லாம் அப்படியே இருக்கு. இல்லை 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 இல்லை, நீ எப்போ கர்த்தரை நம்பினீனோ, எப்போ கர்த்தரை முழுசாக நம்பினியோ, அப்போ கர்த்தர் உன்னை எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்ன பண்ணார்? விடுவிப்பார், விடுவித்தார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அடுத்தது 91 சங்கீதம் 14 வசனம். 91 சங்கீதம் 14 வசனம் படிங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தர் விடுவிப்பார், கர்த்தரை தேடுறவங்களை கர்த்தர் விடுவிப்பார், கர்த்தரை நம்புறவங்களை கர்த்தர் விடுவிப்பார், கர்த்தர் மேல வாஞ்சியா இருக்கிறவங்களை கர்த்தர் விடுவிப்பார். அல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். ஹல்லேலூயா. வாஞ்சை எப்படி? 41 சங்கீதம் என்ன சொல்லுது? மானானது, முதல் வசனம், மானானது, இல்லை 42 மானானது நீர், 42 சங்கீதம் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல. தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா. என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது. ஒவ்வொரு ஆத்துமாவும் தேவனை வாஞ்சிக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆண்டவர் ஃபில் பண்ண வேண்டிய இடத்தை வேறு ஒருத்தரும் ஃபில் பண்ண முடியாது. நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன், நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன், நான் வாலிப பிராயத்தில் இஷ்டம் போல நடந்தேன், இஷ்டமான காரியங்கள்லாம் செய்தேன், கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்தேன், வீட்டில் பாட்டு ஜபம் எல்லாம் இருக்கும், ஆனால் இஷ்டம் போல நடந்தேன். ஆனால் உள்ளத்தில் ஒரு வெறுமை இருந்துக்கிட்டே இருந்தது. சம்திங் இஸ் லேக்கிங், ஏதோ ஒன்று இருக்குது, அது எனக்கு கிடைக்கல. உலகத்தில் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம்னு நினச்சாலும் சம்திங் இஸ் லேக்கிங், எதுவும் ஒன்று இல்லை. என் ஆத்துமா எதையோ ஒன்று வாஞ்சிக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு உள்ளத்தில் ஒரு வாஞ்சி இருக்கு. இந்த உலகத்தின் காரியங்கள் அதை திருப்திப்படுத்தாது. மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல. அங்கே தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், இங்கேருந்து ஓடி போக அங்கே தெரியாது, இன்னும் தூரத்தில் தண்ணி இருக்க மாதிரி தெரியும், வாஞ்சித்து ஓடுகிறது. அதே மாதிரி தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அல்லேலூயா. பிறகு ஆண்டவர் இயேசுவை நான் சந்தித்தேன், இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி, திருப்தி வந்தது. அல்லேலூயா. உலகத்தின் காரியங்கள் என்னை திருப்திப்படுத்தவே இல்லை. சம்திங் ஐ வாஸ் ஃபீலிங் அன்இசி. அன்இசின்னா என்னது? ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்தேன். எல்லாமே இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாலிப பிராயம், ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கிறேன். நான் ஸ்கூல் படிக்கும்போதே ரட்சிக்கப்பட்டேன். ஸ்கூல் படிக்கும்போதே நிம்மதி இல்லை. எதுவுமே உலகத்தின் காரியங்கள் நிம்மதி கொடுக்கல. அது பிறகு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. இயேசு என் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுத்தார். ஆமேன். அதுக்கு பிறகுதான் வாழ்க்கையின் அர்த்தத்தையே புரிந்து கொண்டேன். இயேசுவையே உறுதியை பிடித்து கொண்டு, ஆண்டவராகி இயேசுவையே தொழுது கொண்டு, பின்பற்றி அவருடைய பிள்ளையாய் ஜீவிக்க என்னை அர்ப்பணித்தேன். அல்லேலூயா. திருப்தி எனக்குள்ளே வந்தது, நிம்மதி எனக்குள்ளே வந்தது. அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நிம்மதியாக இருக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமேன். ஆமாம். அப்போ அப்படியே நீங்கள் அப்படியே பரிசுத்தமாக இருந்தீங்களா? அப்படி கிடையாது. நிறைய இடத்துல விழுந்திருக்கேன், நிறைய இடத்துல விழுந்திருக்கேன், ஆனால் கர்த்தர் தூக்கி தூக்கி எடுத்தேன். அதான் உண்மை. அல்லேலூயா. ஆமாம். ஆண்டவர் தூக்கி தூக்கி எடுத்தார். ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுது? விழுது. அவ்வளோதான் விழுந்ததுன்னு சொல்லிட்டு
பெற்றோரும் வேணாம், இனிமேல் நடக்காது, விழுந்து ஒரு அடி கூட பட்டுடுச்சுன்னு வைங்களேன், இனிமேல் நடக்காத, வேணாம் வேணாம், உனக்கு அடிபட்டுடுச்சு இனிமேல் நடக்காதுன்னு சொல்லுவாங்களா? அது என்ன அடிபட்டாலும் திரும்பி திரும்பி என்ன சொல்லுவாங்க? நடக்க தான் சொல்லுவாங்க. நடந்து நடந்து விழுந்து 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 எழும்பி அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கும். ஆமேன். அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவர் கூட. ஆமேன். ஆமாம், விழுந்த நம்மளை தூக்கி விடுறாரு. அல்லேலூயா. ஆமாம், இனிமேல் நீ நடக்காதேன்னு சொல்ல மாட்டார், நம்ம நடக்க உதவி செய்வார், பலன் தருவார், கால்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஐயோ, நான் சொல்ல விரும்புகிறது, நிம்மதி எங்கே தெரியுமா? கர்த்தருக்குள்ளே தான். ஆமாம், சின்ன ஸ்கூல் படிக்கும் போதே எனக்கு அந்த நிம்மதி இல்லை, அந்த நிம்மதியை இயேசு கிறிஸ்து தான் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அதான் என் வாழ்க்கையில் அந்த என்னை பீஸ்ஃபுல்லாக வச்சதே அதுதான். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன். இயேசு என் வாழ்க்கையை மாற்றினார், எனக்கு சமாதானம் கொடுத்தார், நிம்மதியை கொடுத்தார். அதுலேருந்து படிப்படியாக கர்த்தருக்குள்ளே வளர தொடர்ந்து ஊழியம் செய்தது தான். ஊழியம் என்ன எடுத்தோடனே, நான் ஊழியக்காரனாவில், நான் சண்டே ஸ்கூல் எடுத்தேன், சண்டே ஸ்கூல் எடுத்தேன். சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. என் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க இன்றைக்கி ப்ரீச்சராக இருக்காங்க. பல்லாவரத்துலேயே என் சண்டே ஸ்கூல் பையன் ஒரு பெரிய சர்ச்சுக்கு பாஸ்டராக இருக்கான், என் சண்டே ஸ்கூல் பையன். ஆகவே சண்டே ஸ்கூல் எடுத்தேன். அதுக்கப்புறம் யூத், எது எடுத்தாலும் பிளெஸ்ஸிங்காக தான் இருந்தது. யூத் எடுத்தேன், அதுக்கப்புறம் ப்ரேயர்ஸ்ல எடுத்தேன் சபையில், அதுக்கப்புறம் பாஸ்டருக்கு உதவி அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்தேன். அதுக்கு பிறகு கர்த்தர் என்னை இங்கே அனகாபுத்தூர் பகுதிக்கு கொண்டு வந்தேன். அது வந்தே இப்போ 33 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே என்ன சொல்ல வரேன்னா, தொடர்ந்து நம்ம கர்த்தருக்குள்ளே பலனடையணும்னா கர்த்தருடைய வேலையில் எதிலையாவது ஈடுபடணும். ஆமேன். கர்த்தருடைய வேலையிலெல்லாம் ஈடுபடணும். அப்படி ஈடுபட்டால் தான் நம்ம எங்கேயாவது கர்த்தருக்குள்ளே நிலைச்சிருக்க முடியும். ஆமேன். அல்லேலூயா. ஏதாவது ஒரு கர்த்தருடைய வேலையில் இருக்கணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு கர்த்தருடைய வேலையில் இருக்கணும். எத்தனையோ ஊழியம் இருக்குது, ஜப ஊழியம் இருக்குது, சாட்சி ஊழியம் இருக்குது, ட்ராக்ஸ் கொடுக்குற ஊழியம் இருக்குது, ஹாஸ்பிட்டல் விசிட்டிங் ஊழியம் இருக்குது, சண்டே ஸ்கூல் ஊழியம் இருக்குது, எவ்வளோ ஊழியம் இருக்குது. கர்த்தர் நம்மளை நல்லா வச்சுருக்கிறார்ல, நம்மளை நிம்மதியாக வச்சுருக்கிறார்ல. இந்த நிம்மதி எங்கே கிடைக்கும்னு தெரியாமல் இருக்கிற மக்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்களும் நானும் தான் சொல்லணும். அல்லேலூயா. இயேசு தான் உனக்கு நிம்மதியை கொடுக்க முடியும். இயேசு தான் உனக்கு விடுதலை கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஆகவே மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். எப்போதுமே கர்த்தர் உன்னை உயர்த்தி தான் வைக்க விரும்புகிறார். எப்போ நீ கர்த்தரிடத்தில் வந்துட்டியோ அதிலிருந்து கர்த்தர் உன்னை உயர்த்தி தான் வைக்க விரும்புகிறார். யோசித்து பாருங்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இப்போ வந்துக்கிட்டு கொண்டிருக்கிற நிலைமை, ஒரு மாற்றம் இருக்கா இல்லையா? ஆமேன். மாற்றம்னா அதில் ஒரு உயர்வு இருக்கா இல்லையா? நிச்சயமாக உயர்வு இருக்கு. ஆமேன். ஆண்டவர் சொல்கிற உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆமேன். என் நாமத்தை என்ன கர்த்தரை அறிந்திருக்கிறேன். கர்த்தரை நீ அறிந்திருக்கிறதுனால என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது நீதிமொழிகள் 11:8. நீதிமொழிகள் 11:8 படிங்க. நீதிமான் இக்கட்டி நின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். ஆமென். விடுதலை, இக்கட்டிலிருந்து விடுதலை. நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்துக்கு துன்மார்க்கன். அவன் இருந்த இடம் எது? நீதிமான் இருந்த இடம் எது? இக்கட்டு. அந்த இடத்துக்கு யார் வருவா? துன்மார்க்கன் வருவான். நீதிமான் விடுவிக்கப்படுவான். அல்லேலூயா. நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். நீதிமான் யாரு? யாரோ தான் நீதிமான் நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவன் நீதிமான். நீங்க உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? நீங்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்ம நீதிமான், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவன் நீதிமான்.
இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவன் நீதிமான். இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறவன் நீதிமான். ஹல்லேலூயா. அந்த நீதிமான் தான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விடுதலையை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு கட்டளையிடுகிறார். எல்ல இக்கட்டிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 11:21. நீதிமொழிகள் 11:21 படிங்க. கையோடு கை கோத்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான், நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும். நீதிமானுடைய சந்ததி விடுவிக்கப்படும். ஒரு நீதிமானா நீ இருந்தாலும் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. தேவன் நம்ம ஆண்டவருக்காக வாழ்ந்ததை மறக்கவே இல்லை. ஆபிரகாம் தேவனோடு நடந்தார். தேவனுக்கு சிநேகிதர் என்று அழைக்கப்பட்டார். விசுவாசத்தில் தேவனோடு நடந்தார். அருமையான ஒரு தேவனுடைய மனுஷன். அவருடைய காலம் முடிந்த உடனே தேவன் ஈசாக்கு, அவருடைய மகன் ஈசாக்கை பார்த்து, என் தாசனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்றேன். அல்லேலூயா. ஆபிரகாம் மரித்து போயாச்சு, அதோட கதை முடிஞ்சது கிடையாது. என் மகன், என் தாசனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்றார். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர்கள், நீங்களும் நானும் ஆண்டவருக்காக வாழ்ந்தோம்னா நம்முடைய நிமித்தம் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய ஆபிரகாம் ஈசாக்கு இவர்களுடைய நிமித்தம் நான் உங்களை நம்ம என்ன பண்ணுறேன், ஆசீர்வதிப்பேன்னு சொல்றேன். ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம் ஆண்டவருக்காக வாழ்றது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவரை நாம் சார்ந்து ஒரு நீதிமானா வாழ்ந்தோம்னா நீதிமானுடைய சந்ததியோ என்ன பண்ணும், விடுவிக்கப்படும். நீதிமானுடைய சந்ததியை கர்த்தர் விடுவிக்கிறார். ஆக ஒரு நீதிமானாய் நாம் வாழ்வது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது யோவான் 8:36. யோவான் 8:36 படிங்க. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆமா, குமாரன். குமாரன், குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களை பார்த்து கேட்டார், ஜனங்கள் என்னை யாருன்னு சொல்றாங்கன்னு. சிலர் உண்மை எலியான்றாங்க, தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து, நீங்க என்னை யாருன்னு சொல்றீங்கன்னு. அப்போ பேதுரு டக்குன்னு எழும்பி சொன்னார், என்ன சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் உடனே பேதுருவை மெச்சிக்கொண்டு, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தலை, தேவ ஆவியானவர் இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், கிறிஸ்துவாகிய கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே குமாரன் அப்படின்னு சொன்னால் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கினால், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஜீசஸ். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு. இயேசு உங்களை விடுதலை ஆக்குகிறாயிருக்கிறார். இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் இன்றைக்கு வைத்திருக்கிறார். ஆகவே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து முழு விடுதலை உங்களுக்கு கட்டளையிடுகிறார். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். முழு விடுதலை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது 2 Corinthians 3:17. 2 Corinthians 3:17 படிங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தரே ஆவியானவர்,
கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. உனக்கு விடுதலை கர்த்தர் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி இருக்கிற, கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிற இந்த இடத்துல ஒரு பெரிய விடுதலை உனக்கு உண்டு. ஹல்லேலூயா. மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். முழு விடுதலை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. யோவான் 8:32. யோவான் 8:32 படிங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆமா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆகவே இயேசுவே சத்தியம். இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாக அறியணும். ஃபாதர் அருமையாக ஒரு பாட்டு பாடியிருக்கிறார், இன்னும் உம்மை அறியணமே, இன்னும் உம்மை அறியணமே, இன்னும் கிட்டி சேரணமே, இன்னும் சேரணமே, இன்னும் உம்மை அறியணமே, இன்னும் உம்மை அறியணமே, இன்னும் கிட்டி சேரணமே, இன்னும் கிட்டி சேரணமே. ஹல்லேலூயா. இன்னும் கர்த்தர் அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு தூரம் கர்த்தர் அறிந்து கொள்கிறோமோ அவ்வளவு தூரம் விடுதலை. சத்தியம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சத்தியம் என்பது வார்த்தை. அந்த வார்த்தை மாம்சமாகி, யோவான் 1:14 படிங்க. யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்றதாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமானது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையை, வார்த்தையாய் இருந்த அவர் இயேசுவாக அவர் மாம்சமாய் வெளிப்பட்டார். ஆகவே வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சத்தியம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த சத்தியத்தை நன்றாக அறிய வேண்டும். சத்தியத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு யோவான் 5 இருக்கிறது. யோவான் 5 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆகவே வேத வாக்கியங்களை நல்லா ஆராய்ஞ்சு பாரு, நல்லா படிக்கணும். ஆகவே அவைகளால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதிகமாக ஆண்டவுடைய வார்த்தையை படிக்கணும், ஆண்டவுடைய வார்த்தையை தியானிக்கணும். ஹல்லேலூயா. அது நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொடுக்கும். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பெரிய விடுதலையும் முழு விடுதலையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தேவன் நம்மிடத்தில் நமக்கு தருகிறார். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ரோமர் 6:22 ரோமர் 6:22 படிங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஆமா, விடுதலை எதிலிருந்து? பாவத்திலிருந்து. ஆமென். விடுதலை பாவத்திலிருந்து வேணும். பாவத்திலிருந்து விடுதலை வேணும். வியாதியிலிருந்து விடுதலை வேணும். பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை வேணும். இப்படி நிறைய காரியங்கள் நமக்கு விடுதலை வேணும். ஆமென். நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாகி வாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. ஆகவே பாவத்திலிருந்து
விடுதலை ஆகணும். கெட்ட பழக்கம் விடமாட்டேன் நம்மளை, அந்த பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறோம். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். ஆகவே அந்த பாவம், அந்த கெட்ட பழக்கம் நம்மளை விடமாட்டேன், அதில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே ஆண்டவரே எனக்கு விடுதலை தாருன்னு கேட்கணும். ஆண்டவரே எனக்கு விடுதலை தாருன்னு கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். பாவத்திலிருந்து விடுதலை வேணும். ஆமேன். அப்படியே இதில் இருக்கக்கூடாது, வேலை வரணும். அல்லே லூயா, அல்லே லூயா. ஆண்டவுடைய வல்லமை இதிலிருந்து அவள் மேலே உங்களை கொண்டு வர வல்லமை உள்ளதாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை உங்களை விடுதலையாக்கி மேலே கொண்டு வருவார். அல்லே லூயா. ஆகவே பாவத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை. எவ்வளோ நாளாக வியாதியில் கஷ்டப்படுவீங்க, அதிலிருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு வேணும். ஆண்டவர் இயேசு உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். மெய்யாகவே உங்களுக்கு ஒரு விடுதலை அவர் கட்டளையிட விரும்புகிறார், இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. வியாதியிலிருந்து உனக்கு விடுதலை வேணும். பிசாசின் பிடியிலிருந்து உனக்கு விடுதலை வேணும். பிசாசை பிடித்து பிசாசை அப்படியே அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான், அவனை வெளியே விட மாட்டேன்றான், கட்டி வச்சிருக்கிறான். அந்த கட்டுகளை இன்றைக்கு ஆண்டவர் அறுத்து உனக்கு ஒரு பெரிய விடுதலையை இயேசுவின் நாமத்தினால கட்டளையிட அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஒரு முழு விடுதலை நமக்கு வேணும். அப்போ விடுதலை வேணும்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்? 50:14-15 50:14-15 படிங்க. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சொல்றாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா. அப்போ உனக்கு விடுதலை வேணும்னா உன்னை விடுவிக்கிற ஆண்டவர் இயேசுவை நோக்கி கூப்பிடு. இயேசுவே எனக்கு உதவிச்சு, இயேசுவே எனக்கு இறங்கும். அல்லேலூயா. எனக்கு உனக்கு உண்மையான ஒரு விடுதலை வேணும்னா இயேசுவை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் சொல்றார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, இயேசப்பான்னு கூப்பிடு. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அவர் தான் உன்னை விடுவிக்க முடியும். அல்லேலூயா. பாவத்திலிருந்து அவர் தான் விடுவிக்க முடியும், வியாதியிலிருந்து அவர் தான் விடுவிக்க முடியும், பிசாசின் பிடியிலிருந்து அவர் தான் விடுவிக்க முடியும். அல்லேலூயா. இயேசுவே எனக்கு உதவிச்சு. அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆண்டவர் உன்னை விடுவிச்சா நீ கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 107:28 107:28 படிங்க. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஆமா, நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஆபத்து காலத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஆமென். பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸில் இருக்குது. கூப்பிடுகிறார்கள், கூப்பிட்டார்கள்னு முன்னாடி இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா 6 கூப்பிட்டார்கள். 107:6 பார்த்தீங்கன்னா தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆமாம், கூப்பிட்டார்கள். அப்போ அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். பாஸ்ட் டென்ஸ் அது. இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் 28 ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலம். அந்த ப்ரெசன்ட் டென்ஸில் தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கூப்பிடு, உன் ஆபத்து உன் கஷ்டத்தில் ஆண்டவர் இயேசுவை நோக்கி கூப்பிடு. தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர் லிக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்க. இன்னைக்கும் விடுவிச்சு தான் இருக்கிறார். நீ கூப்பிட்டீனா ஆண்டவர் உன்னை விடுவிப்பார். மெய்யாகவே உனக்கு ஒரு பெரிய விடுதலை. அல்லேலூயா. நீ வாஞ்சிக்கணும், நீ கூப்பிடணும், நீ ஆண்டவர் நோக்கி பார்க்கணும், அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. நம்பின அவர்களை கர்த்தர் என்ன பண்ணார்? விடுவித்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டோம்னா ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். 72:12 படி. 72:12 படிங்க. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். ஆமா, கூப்பிட்டினா கர்த்தர் விடுவிப்பார்.
உதவியே உனக்கு கிடைக்கல. உதவியற்ற எளிமையானவனையும் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுவனையும் அவர் என்ன பண்ணுவாராம், விடுவிப்பார். ஆகவே நீ ஆண்டவர் நோக்கி கூப்பிடு. உன்னை விடுவிக்க யாராலும் முடியல, இயேசு கிறிஸ்து உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிட்டீனா அவர் உன்னை விடுவிப்பார். 41 சங்கீதம் 1 வசனம், 41 சங்கீதம் 1 வசனம் படிங்க. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஆமா, தீங்கு நீ கஷ்டப்படுறவங்க மேல ஒரு சிந்தை உனக்கு இருந்ததுன்னா உனக்கு கஷ்டம் வரும்போது கர்த்தர் உன்னை விடுவிப்பார். அல்லேலூயா. கஷ்டப்படுறவங்க மேல ஒரு சிந்தை உனக்கு இருக்கட்டும், அதை பார்க்காத மாதிரி நடக்காத. அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ நீ உதவி செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருக்கட்டும், நீ செய்ய முற்படு. அப்படி இருந்தீங்கன்னா தீங்கு நாளில் கர்த்தர் உன்னை விடுவிப்பார். அல்லேலூயா. உன்னை விடுவிப்பார். நம்ம ஆண்டவர் விடுவிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஆக தீங்கு நாளில் அவர் உன்னை முற்றிலுமாக விடுவிப்பார். அமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கஷ்டப்படுறவங்க மேல நீ சிந்தையாயிரு. 40 சங்கீதம் 17 வசனம், 40 சங்கீதம் 17 வசனம் படிங்க. நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர், என் தேவனே தாமதியாதேயும். ஆமா, தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். தேவனே தாமதியாதே, தேவன் என்னை விடுவிக்கிறவர். நம்மளை பற்றி அது சொல்லிக்கிட்டே இருக்கணும், அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமாம், இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்னெகோ சொன்னோம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அறிக்கை பண்ணோம், அறிக்கை பண்ணோம், அறிக்கை பண்ணோம். ஆமேன், ஆமேன். என் தேவன் என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எதிலிருந்து விடுவிக்க அவரால் முடியும்? இந்த அக்னி சூழலிருந்து விடுவிக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா. அப்படியே அவர் விடுவிச்சார். நீ அறிக்கை பண்ணினா அதே மாதிரி உனக்கு நடக்கும். ஆமேன். எங்கள் தேவன், நான் சிறுமை எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாக இருக்கிறார், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறேன். தேவனே தாமதியாதே. ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 39 அதிகாரம் 18 வசனம், எரேமியாவின் புஸ்தகம் 39 அதிகாரம் 18 வசனம் படிங்க. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே எபெத்மேலேக்கு என்கிற ஒரு எத்தியோப்பியனுக்கு தான் இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்றார். உன்னை நிச்சயமா விடுவிப்பேன், அந்த தேசத்தை அழிக்க போறேன்றார். அந்த மக்களுக்கு பெரிய உபத்திரம் வரப்போகுது அப்படின்னு சொல்றார். அப்ப சொல்றாரு, உன்னை நான் நிச்சயமா விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவது இல்லை, நீ என்னை நம்பினபடினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, அன்னைக்கு அந்த எபெத்மேலேக்கு சொன்ன மாதிரி நீ உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, உன்னை நிச்சயமா விடுவிப்பேன். ஆமென். உன்னை நிச்சயமா விடுவிப்பேன், ஏன்னா நீ என்னை நம்பின, நீ என்னை நம்பினபடினால் உன்னை நான் விடுவிப்பேன்னு சொல்கிறார். ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய விடுதலையை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. எழுமி நிற்போமா? எல்லோரும் எழுமி நிற்போம். ஆண்டவர் எதுலேருந்து உனக்கு விடுதலை கொடுக்கணுமோ, ஏசுப்பா எனக்கு விடுதலை வேணும், பாவத்திலிருந்தா கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. ஆண்டவர் நோக்கி பாருங்கள், பாவத்திலிருந்து, இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து, இந்த சுபாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும், இயேசுவின் நாமத்தினால் இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை வேணும். கேளுங்க, வாய்த்திருந்து ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆமாம், விடுதலை எல்லாருக்கும் வேணும், பாவத்திலிருந்து வேணும், வியாதியிலிருந்து வேணும், பிசாசின் பிடியிலிருந்து வேணும், கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலை வேணும். ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் நிச்சயமாக விடுவிக்க போகிறேன், நிச்சயமாக விடுவிப்பேன், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றாரு. இயேசுப்பா எனக்கு விடுதலை தாரும். எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க, இயேசுவின் நாமத்தினால விடுதலை,
இயேசுவின் நாமத்தினால விடுதலை, எல்லா பாவத்திலிருந்து விடுதலை, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை உண்டாகட்டும். உங்களுடைய பிள்ளைகள் முழு விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும், மெய்யான விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இபா ரப 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 இன்றைக்கே இப்பொழுதே ஒரு பெரிய விடுதலை அனுகாமேன். விடுதலை நாவியான ஒரு கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். உன் விடுதலை நீ பெற்றுக்கொள், இயேசுவின் நாமத்தினால உன் விடுதலை பெற்றுக்கொள். ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிடுகிறார். உன் விடுதலை நீ பெற்றுக்கொள். எந்த விடுதலையை கேட்டாயோ அந்த விடுதலை கர்த்தர் தருகிறார். வியாதியிலிருந்து விடுதலை, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, முழு விடுதலை, மெய்யான விடுதலை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி. ஆமென். எங்களை நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தந்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதங்களின் தேவன், அற்புதங்களை நடப்பித்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை ஒருவரே ஆசீர்வதி, முழு விடுதலையோட, மெய்யான விடுதலையோட உமக்குள்ளே பலனடைந்துள்ளார். இந்த இடத்திலிருந்து சந்தோஷமாய் கடந்து போக கிருபத்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஆண்டவருக்காக ஜீவிக்கொள்ளாக, ஆண்டவரையே உறுதியாய் பிடித்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், கிருபையினால் மூடிக்கொள்ளும், அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்தும். இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும், சிநேகமும், பாதுகாப்பும், வழி நடத்துதலும் நம் அனைவரோடும், உலகத்துள்ளதான சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். அல்லேலூயா, 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 ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விடுதலை அடைந்தவர்களாய் போங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஒருத்தர் ஒருத்தர் வாழ்த்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ அண்ட் காட் பி வித் யூ. ஆமேன்.